வணக்கம். விழி வழங்கும் ஐயாவளி சொற்பொழிவு வழங்குபவர் கவிஞர் நீலம் மதுமயன். வைகுண்டர் காட்டும் வாழ்க்கை நெறிகள் பகுதி 2. முத்திரி பதம் விட்டு முன்னெற்றி நாமமிட்டு சுற்றியவர் பதியதனை சுரும்பாய் மொய்ப்பவர்க்கு புத்தியிலே குடியிருந்து புது புத்தி ஈந்திடுவார் எத்திக்கும் அவர் அருளே எல்லாம் வைகுண்டமே. நாரணம் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்றே காரணம் எல்லாம் ஆச்சு, கலியுகம் அழிந்து போச்சு. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்திலே பிறந்த ஞானிகள் எத்தனையோ பேர், குறிப்பாக இந்தியாவிலே பிறந்தவர்கள் பல. உலகத்திற்கு ஞானத்தை சொல்லிய நாடு இந்தியா என்றால் அது மிகையாகாது. தென்னகத்திலே திருவிதாங்கூர் என்று போற்றப்பட்ட இன்றைய குமரி மாவட்டத்திலே சாமிதோப்பு என்னும் புனித மண்ணிலே அவதாரம் செய்த வைகுண்டர் உலகத்திற்கு வாழ வழிகாட்டிய செய்திகளை இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்ணதாசன் அவர்கள் சொன்ன ஒரு கதையை நான் இங்க சொன்னா அது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். சொர்க்கத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நரகத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் சொர்க்கத்திலையும் கொஞ்சம் பேர் நரகத்திலையும் வாழ்றானே, இது எதுக்குன்னு கண்ணதாசனுக்கு பார்க்கணும்னு ஒரு ஆசை. என்ன பண்ணாரு, ஒரு சட்டி நிறைய சொத்தை எடுத்துக்கிட்டு நேரடியா சொத்தத்துக்கு போனார். இன்னும் சொத்தத்துல இருக்கிறவங்க எல்லாம் வாங்க அப்படின்னா, வாங்க வந்து வந்தோம், இல்ல சோறு கொண்டு வந்திருக்கேன், நீங்க எல்லாம் இதை சாப்பிடணும், அதுக்காக நான் கொண்டு வந்தேன். சொர்க்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க, பேச சாப்பிட்டுவோம், நம்ம பூமியில இருந்து கிடைக்கிற சோரை சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆயிட்டு இருந்து எல்லாரும் சுத்தி உட்கார ஆரம்பிச்சோம்னா கண்ணதாசன் சொன்னா கண்டிஷன், நீங்க எல்லாரும் சோறு சாப்பிடணும், ஆனா கைய மடக்காம நீங்க சாப்பிடணும். கைய மடக்காம சாப்பிடணும்னா அது ரொம்ப சிரமமான வேலையாச்சியா, இல்ல நீங்க கைய மடக்காம தான் இதை சாப்பிடணும் அப்படின்னு சோத்தை வச்சுட்டு நேர அடுத்த சட்டி சோத்தை எடுத்துட்டு நரகத்துக்கு போனாரு. நரகத்துல இவரை பார்த்த உடனே ரொம்ப பேர் ஓடி வந்தாங்க. நிறைய சினிமா பாட்டுகளை பார்த்துருப்பாங்களா இருக்கும். அந்த உடனே கண்ணதாசன் அவர்களே வாங்க வாங்க, சோறு கொண்டு வந்திருக்கீங்க, சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா, அவன் நரகத்துல கண்டாலும் சோத்தை கண்டா சொர்க்கம்ங்கிறான். உடனே கொடுத்துட்டு சொன்னாரு, இது உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடணும், ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க கண்டிஷன், சோத்தை கொடுத்துட்டு கண்டிஷன் போடுறீங்களே, இல்ல எல்லாரும் சாப்பிடணும் ஆனா கைய மடக்காம சாப்பிடணும்னு. கைய மடக்காவா, அவன் கைய மடக்காம சோத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்துகிட்டே தூக்கி வாயில வீசுறான், வாயில எங்க விழுந்து சோறு எல்லாம் முகத்துலதான் விழுது, ஒருத்தனாலையும் சாப்பிட முடியல. உடனே கண்ணதாசன் சொன்னார், பாவி பிள்ளைகளா, எல்லாரும் சோத்தை எடுத்து முகத்துல வீசிக்கிட்டு சாப்பிடாம இருக்கீங்கள, இதனாலதான் நீங்க நரகத்துல இருக்கீங்க, சரி நான் சொர்க்கத்தை பார்த்து வரேன்னு சொர்க்கத்துக்கு போனாரு. அங்க எல்லாரும் உட்காந்து இருந்து சாப்பிட்டு முடிச்சு வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்கான், எப்படிப்பா சாப்பிட்டீங்கன்னாரு. என்ன கைய மடக்காம சாப்பிடணும் நீங்க, அவ்வளவுதானே, சாப்பிடலாமா, அது பெரிய காரியம் இல்லையே. சோத்து செட்டியை நடுவுல வச்சோம், இங்க ஒரு அஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டோம், ஏத்தால ஒரு அஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டோம், இங்க இருக்கிறவன் சோத்தை எடுத்து கைய மடக்காம அவன் வாய்க்குள்ள கொடுத்தா, அங்க இருக்கிறவன் சோத்தை எடுத்து கைய மடக்காம எங்க வாய்க்குள்ள கொடுத்தா, பேச சாப்பிட்டுட்டோமே, ஒரு சோறு கூட சித்தலையே. இப்போ சொர்க்கம் என்பது ஊட்டுவதில் இருக்கிறது, உண்பதில் இல்லை. தானே உண்ண வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இப்படிதான் உண்ண முடியாம போயிடுறாங்க. அப்ப சொர்க்கத்துல இருக்கிறவர்களுக்கு அந்த அருமை எப்படி தருகிறது, ஒரு மனிதன் அடுத்தவனுக்கு கொடுக்கிற பொழுது அவன் சொர்க்கத்தை அடைகிறான். சொர்க்கம் என்று சொல்வதைத்தான் இங்கே பதவி என்று சொல்லுகிறேன். பதவி என்பது வைகுண்டத்தோடு நாம் கலந்து விடுகிற நிலை. அப்ப கொடுத்தாலும் அண்ணன் குறையாமல் கொடுத்தால் பதவி உண்டு, குறைவில்லை உங்களுக்கு, கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். இதைத்தான் எனக்காகும் பெயர்கள் இனம் கேளு மாமுனியே, புனக்காரம் இல்லை பூசை முறையும் இல்லை, கோயில்கள் வைத்து குரு பூசை செய்யார்கள், பூவதுவும் போட்டு போற்றியே நில்லார்கள், ஆடுகிடாய் கோழி பந்தி அறுத்து பலியிடார்கள், மாடு மண்ணுருவை வணங்கி திரியார்கள், என் பெயரை சொல்லி யாரொருவர் வந்தாலும் அன்போடு அவரை ஆதரிக்கும் பேராகும் என்று சொல்லுகிற பொழுது இறப்போர் முகம் பார்த்து ஈவதுவும் நன்றாகும் என்றார். எந்த இடத்துல மனிதர்கள் வாழ்வதற்கு வழி சொல்ல வேண்டும் என்று வழிமுறைகளை சொல்லுகிறாரோ, தனக்கு ஆகக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த இடத்தில் கூட
என் பெயரை சொல்லி யார் ஒருவர் வந்தாலும் அன்போடு அவரை ஆதரிக்கும் பெயரே எனக்கு உகந்த பெயராகும் என்றவர் இறப்போர் முகம் பார்த்து ஈவதுவும் நன்றாகும். இறக்கிறவனுடைய முகத்தை பார்த்து ஈய வேண்டும். அவன் எப்படி, அவருடைய தகுதி என்ன என்பதை உணர்ந்து பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று சொன்னார்களே, அதை ரொம்ப அழகா சொல்கிற, இறப்போர் முகம் பார்த்து ஈவதுவும் நன்றாகும். ஈகைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. கொடுக்க வேண்டுமானா அவனுக்கு பொருள் வேணும், அப்போ பொருளை அவன் சம்பாதிக்கணும். பொருள் இல்லைன்னா அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவையை பற்றி சொல்லுகிற பொழுது நடுவனது அமையும் இருவனதும் அமையும் என்றார்கள். அறம் பொருள் இன்பம், இதுல நடுவில் இருக்கிறது பொருள். இந்த பொருள் ஒரு மனுஷனுக்கு வருமானா தான் அவன் கொடுக்க முடியும், கொடுப்பதால் அவனுக்கு இன்பம் உண்டாகும். கொடுக்கறதுக்கு பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிலைமை இழிநிலை ஆகிடும். அன்போடு அவரை ஆதரிக்கும் பேராகும். எவர் ஒருவர் கேட்கிறார்களோ அவர்களை அன்போடு ஆதரிக்கணும். எப்படிப்பட்டவர்களை அன்போடு ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், வருகிறவர்களை எல்லாம் அன்போடு ஆதரிக்க வேண்டாம், வருகிறவர்களை இறப்போர் முகம் பார்த்து ஈய வேண்டும். ஆனா எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, என் பெயரை சொல்லி யார் ஒருவர் வந்தாலும் அன்போடு அவரை ஆதரிக்கும் பேராகும். ஐயாவினுடைய பெயரை சொல்லி தர்மம் என்று வருகிறவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று தர்ம சிந்தனையை மனிதர்கள் மனத்திலே விளைப்பதற்காக விதைப்பதற்காக அவர் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டே வருகிறார். ஐயாவினுடைய பதியாக இருந்தாலும் சரி, அவரை போற்றி வணங்குவதற்கு மக்கள் பயன்படுத்துகிற தாங்கல்களாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் உலகத்திலே இல்லாத ஒரு உயர்ந்த தர்மம் நடந்து கொண்டிருப்பதை எல்லோரும் அறிவார்கள். உலக மதங்கள் எல்லாம் கொடுப்பதை வலியுறுத்தத்தான் செய்திருக்கின்றன என்றாலும், கொடுப்பதை எப்படி கொடுக்க வேண்டும், எங்கு கொடுக்க வேண்டும் என்பதில் தான் சில சிக்கல்கள். ஐயா என்ன சொல்லுகிறார், தர்மம் பெரிது தாங்கியிரு என் மகனே, தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்றெல்லாம் தர்மத்தை வலியுறுத்தி கொண்டு வருகிறவர் பிச்சை எடுத்து பிச்சை கொடுக்கின்ற உயர்ந்த ஒரு பழக்கத்தை போற்றி இருக்கிறார். அதனால் தான் இன்றும் அவருடைய பெயரால் பிச்சை எடுத்து பிச்சை கொடுக்கிற பழக்கத்தை நாம் எங்கும் நடத்தி கொண்டிருக்கிறோம். உலக மதங்களிலும் சரி, உலக கோயில்களிலும் சரி, எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு உண்டு என்று சொன்னால் நம்முடைய ஐயா வழியிலே பகவான் வைகுண்டரை நினைந்து அவருக்காக அவருடைய பெருமையை காப்பதற்காக அவர் நமக்காக சொன்ன கருத்துக்களை ஏற்று வழி நடக்கின்ற வாழ்க்கையில் சிறக்க வேண்டும் என்ற நோக்கமுடையவர்கள் எல்லாம் ஐயா அரகர என்று ஊர்களில் சென்று வீடுகள் தோறும் பிச்சை எடுத்து பிச்சை கொடுக்கின்ற ஒரு பழக்கத்தினை நாம் போற்றி வருகிறோம். இது ஏன், இது வேணுமா? இந்த பழக்கத்திலே இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று சொன்னால் அதனுடைய தத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தர்மம் ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் அந்த தர்மத்தினுடைய பலன் அவனைத்தான் வந்து சேரும். இப்ப நான் ஒருத்தனுக்கு கொடுக்கிறேன்னா அந்த கொடுப்பதன் மூலம் வருகின்ற புண்ணியம் எனக்கு வந்து சேருகிறது. வைகுந்த பதவி ஒரு மனிதனுக்கு வாய்க்க வேண்டும் என்று சொன்னா அவனுக்கு வந்து புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாவமும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் இடையில இருக்கணும். இருளும் இருக்கக்கூடாது, பகலும் இருக்கக்கூடாது என்பதை போல ஒரு எவன் ஒருவனிடம் புண்ணியம் இல்லையோ, எவன் ஒருவனிடம் பாவமும் இல்லையோ, இந்த ரெண்டையும் சமமாக வைத்திருப்பவன் மட்டும்தான் வைகுந்தத்திலே பதவியை வாங்க முடியும் என்ற கருத்தை வலியுறுத்தத்தான் பிச்சை எடுத்து பிச்சை கொடுக்கின்ற உயர்ந்த பழக்கத்தை நம்முடைய வழிபாட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது உலகத்திற்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு, உலக மதங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாடமாக இந்த செய்தி அமையும் என்று நான் நினைக்கிறேன். ஒண்ணுல, நான் எங்க வீட்டுல தர்மம் செய்கிறேன்னா அதனால வரக்கூடிய புண்ணியம் எனக்கு வருது, வரக்கூடாது, வந்துன்னா ஆபத்து. அதனாலதான் கோயில்களில நாம தர்மம் பண்றோம், பிச்சை எடுக்கிறோம், பிச்சை எடுத்த அந்த நெல்லை வைத்து அதனை அரிசியாக்கி அதனை அன்னமாக மாற்றி வருகிறவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குகிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம், ஆலயத்திலே நாம் செய்கிற அந்த தர்மத்தினுடைய புண்ணியம் செய்தவனுக்கு வருவதில்லை, அது இறைவனுக்கு வந்து சேர்கிறது. ஆனா நாம வீடுகள்ல தர்மம் செய்வோம்னு சொன்னா அந்த தர்மத்தில் வருகிற புண்ணியத்தை நாம் அடைந்து விடுகிறோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு பாவமா இருந்தாலும் சரி, புண்ணியமா இருந்தாலும் சரி, அது அவனை வந்து அடையுமானால் அவனுக்கு வைகுந்த பதவி வாய்க்காது என்பதனால் தான் பிச்சை எடுத்து அவருடைய பதியிலேயே அந்த தர்மத்தை செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளை இட்டுகிறார். நாம அதை தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கோம். கர்ணனுடைய கதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். கர்ணன் என்ன செய்திருக்கிறான், கர்ணனுடைய புண்ணியம் கடைசி நேரத்திலே கர்ணனை காத்து கொண்டிருக்கிறது, சாக விடல, எல்லாத்தையும் பிடிங்கியாச்சு.
இப்ப அவங்கையில என்ன இருக்கிறது என்று சொன்னால், கடைசி மரணத்தினுடைய நிறைவு கட்டத்திலே இருக்கிறான். அம்புபட்டு சக்கரத்தின் பக்கத்திலே வீழ்ந்து கிடக்கக்கூடிய கர்ணனுடைய உயிர் போகவில்லை. பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஜீவ மரண போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணன் ஏவிய அந்த பானமானது கர்ணனை துளைக்கிறது, ஆனால் கர்ணனுக்கு உயிர் போகல. அவனுக்கு எது காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது கர்ணனை என்று சொன்னால், அவன் செய்த புண்ணியம் அவனை காத்துக் கொண்டிருக்கிறது, கடவுளோடு இணைய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது என்று பொருள். உடனே பகவான் என்ன செய்கிறார், ஒரு அந்தண வடிவத்திலே போய் கர்ணனிடம் போய் நின்று இறங்கி எனக்கு நீ ஒன்று தர வேண்டும் என்று கேட்கிறார். கர்ணன் சொல்கிறான், இருக்கிற பொழுது கேட்பதை விட்டு விட்டு நான் போர்க்களத்துல மடிந்து சாக போகிற நிலையில ஒண்ணு இல்லையப்பா, இப்ப வந்து கேட்கிறியான். அப்பொழுது அந்தண வடிவத்திலே இருந்த அந்த இறைவன் சொல்லுகிறான், இல்லை, உன்னிடம் இருக்கிறது நீ இதுவரை கொடுப்பதன் மூலம் சேர்த்து வைத்திருக்கிறாயே புண்ணியோ, அந்த புண்ணியத்தை மட்டும் எனக்கு நீ தாரை வார்த்து கொடு என்று சொன்ன உடனேயே உதிரத்தை நீராக பாவித்து தாரை வார்த்து கர்ணன் கொடுத்த மறு நிமிடமே கர்ணனுக்கு இறை பதம் வாய்க்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனிடம் சேர்கிற புண்ணியம் அவனை எங்கே வைகுந்தத்திற்கு போக விடாமல் தடுத்து விடும். எனவேதான் நம்முடைய வழிபாட்டிலே வீடுகளிலே தர்மம் செய்வதை விட்டு விட்டு அந்த தர்மத்தை எல்லாம் ஆலயங்களிலே செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு செய்ய வேண்டும். அப்படி செய்வதனால் எளிதாக ஒரு மனிதன் வைகுந்த பதவி அடைவதற்கு அது வழியாகும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். அதோடு நம்முடைய பாவத்திலிருந்து விடுபட்டு இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால், தினம் ஒரு நேரம் எந்தன் திருமொழி அதனை சொன்னால், பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமுயை சொன்னோம் என்று சொன்னார். பனிவெள்ளத்தை போல சூரியனை பார்த்த உடனே பனிவெள்ளம் எவ்வாறு போடி விடுகிறதோ, அது போல ஒரு மனிதனை படர்ந்திருக்கிற பாவம் போக வேண்டும் என்று சொன்னால், தினம் ஒரு நேரமாவது இறைவனுடைய திருநாமத்தை சொல்லணும். இப்ப தினம் ஒரு நேரம் சொல்றதுலாம் அவ்வளவு கஷ்டம்னா நினைக்கீங்க, சொல்லாம்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்ல, அப்படி சொல்றது ஒண்ணும் எளிமையான காரியம் இல்லை. ஒரு முறை பகவான் என்ன செய்கிறார், நாரதனை அழைத்து அவன் தான் எப்ப பார்த்தாலும் நாராயணாயனமகன்னு நிமிஷத்துக்கு ஒரு சொல்றானே, எப்ப இப்ப வந்து என்னுடைய பேரை அதிகமா யார் ஒருத்தர் சொல்றாங்களோ அவங்களுக்கு போட்டி வச்சு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கிறேன். அப்ப இறைவன் சொன்ன உடனே நாரதர் சொன்னார், எனக்கு நான் தானுங்க எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னை விட ஒருத்தன் இந்த உலகத்துல உண்டுமாக்கும், நான் தான் இறைவனுடைய பேரை தினம் ஒரு நேரம் உன்னைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஒரு நேரம் இல்ல தினம் ஒவ்வொரு பொழுதும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் சொன்னார், பரவாயில்ல, இப்ப என்ன போட்டி வச்சுட்டா போச்சு, அவ்வளவுதானே, நீ ஜெயிச்சா நீ பரிசு வாங்கிக்கான். இந்த கீழே பூமியை பாருன்னு பூமியை சுட்டி காட்டுகிறான். அங்க ஒருத்தன் வயல்வெளியில அப்பதான் காலையில விவசாயத்துல வரப்பு ஓட்டுறதுக்காக மண்வெட்டி எடுத்து குனியான். குனியும் பொழுது சொல்றான், நாராயணா அப்படின்ட்டு குனிகிறான். நிமிரும் பொழுதும் கண்ணா ஒரு செயலை செய்கிற பொழுதெல்லாம் கடவுளுடைய பெயரை சொல்லி சொல்லி அவன் செய்து கொண்டிருக்கிறான். இந்த பாரு, ஒன்னை விட இந்த ஆளுதாயா அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இடையில கூட இறைவனுடைய நாமத்தை சொல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்னாலாம் முடியாதுப்பா போ அப்படின்ட்டா, இல்லையா நான் முடியும் சரி அப்படின்னா. அதனால ஒரு கிண்ணத்துல நிறைய எண்ணெயை கொடுத்து நாராயணன் வந்து என்ன செய்கிறார், அப்பா நாரதா இந்த கிண்ணம் நிறைய நான் எண்ணெயை வச்சிருக்கேன், இந்த எண்ணெயை கொண்டுகிட்டு நீ உலகத்தை ஒரு சுத்தி சுத்தி வரணும், ஆனா ஒரு கண்டிஷன் பாத்துக்கோ, இந்த எண்ணெயில ஒரு சொட்டு கூட கீழே கவிழ்ந்துடக்கூடாது, அப்படியே கொண்டு வரணும் அப்படின்னு கையில கொடுத்து விட்டார். நாரதர் என்ன பண்ணாரு, எண்ணெயோடு தாங்கிய கிண்ணத்தை கையில ஏந்தி கொண்டு உலகத்தையே சுத்தி வர ஆரம்பிச்சார். உலகத்தை சுத்தி வரும் பொழுது நாரதற்கு நினைவெல்லாம் என்ன தெரியுமா, ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தியக்கூடாதேப்பா என்று, ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தாது என்பதற்காக, சிந்த கூடாது என்பதற்காக கிண்ணத்தை கவனமா பிடிச்சுட்டு குனிஞ்ச தலை நிமிராம ரொம்ப அற்புதமா அசையாம ஆடாம அப்படியே கொண்டு வந்து ஐயாவிடம் கொண்டு சேர்ந்து சேர்த்து, நாராயணா அப்பனே இந்தப்பா புடி இந்த ஒரு சொட்டு சிந்திருக்கா பாரு அப்படின்னு. உடனே பார்க்கிறார், ஒரு சொட்டு கூட சிந்தல, ஆனா நாரதனே ஒரு சொட்டு எண்ணெய் சிந்திடக்கூடாது என்பதற்காக நீ இந்த எண்ணெய் கிண்ணத்தை கையில வாங்கினதுக்கு பிறகு ஒரு தடவை கூட என்னுடைய பெயரை உச்சரிக்கவில்லையே, அது உனக்கு தெரியுமான்னு கேட்டார். உண்மைதான், எண்ணெய் சிந்தக்கூடாது என்பதற்காக இறைவனுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாரதன் சொல்லாமல் விட்டு விடுகிறான். கடவுளுடைய பெயரை உச்சரிப்பது என்பது ஒரு பழக்கம், அது கடைசி நேரத்துல வராது. அப்போதைக்கு அப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளானே என்று சொல்வதை போல, வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் இறைவனுடைய பெயரை சொல்லி பழக வேண்டும், குழந்தைகளுக்கு அப்படி சொல்லி பழக்க வேண்டும். அதத்தான் அழகா சொன்னார், தினம் ஒரு நேரம் எந்த திருமொழி அதனை சொன்னால், ஒரு முறை சொன்னா போதுப்பா,
உள்ளன்போடு நினைத்து நீ சொல்வாய் என்று சொன்னால் அதனுடைய பலனை நீ அனுபவித்து வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே வளமான வாழ்க்கையை பாவமற்ற வாழ்க்கையை நீ வாழ முடியும் என்று சொல்லுகிறான். எச்சரிக்கையும் விடுக்கிறார். வாழ்க்கையில வருகாலம் எப்படி இருக்கும் அதை நீ எப்படி மாற்ற வேண்டும் என்றும் சொல்லுகிறார். உலகத்தினுடைய போக்கு மேலிடத்துல இப்படி இப்படி இருக்கும், அப்படி இருக்கிற பொழுது அதிலிருந்து உன்னை காத்துக் கொள்வது எப்படி என்றெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்றார். பொய் சேத்திரக் குருக்கள் பூமிதனில் மேவி வரும். ரொம்ப கவனமா இருக்கணும். யாரை பார்த்தாலும் நான் தான் கடவுள் அவதாரம்ட்டு வருவான். இப்பெல்லாம் நிறைய அவதாரங்கள் தெருவில் யாரை பார்த்தாலும் அவதாரம் தான் சொல்றான். எல்லாரும் அவதாரம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பொய்யை சொல்லிக்கொண்டு காவியை தரித்து கமண்டலம் ஏந்தி நெத்தியிலே பட்டை உடம்பிலே காவி சட்டை கழுத்திலே உத்தராட்ச கொட்டை இவைகளை எல்லாம் வைத்து விட்டு சன்னியாசிகளை போலவும் தான் அவதார புருஷர்கள் போலவும் இந்த உலகத்துல வருகிறவர்கள் நிறைய வந்துகிட்டே இருப்பாங்க. அதுகளை எல்லாம் நீ ஏமாந்துடக்கூடாது. நான் சொல்வதுதான் உன்னை வழி நடத்துகிற வாழ்க்கை தடம் என்று சொல்லி நிறைய விஷயங்களை சொல்றான். நாம இப்பதான் பாக்குறோம் நிறைய ஏமாத்துக்காரங்கெல்லாம் வந்து இப்படி ஏமாற்றுவர்கள் என்பதை முதலிலேயே தெரிந்ததனால்தான் மேல் நடப்பு சொல்லுகிற பொழுது பொய் சேத்திர குருக்கள் பூமிதனில் மேவி வரும், நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்றாரு. அதோடு நிறுத்தல அவர் சொல்றாரு, காணிக்கை வேண்டல் கை கூலி தாழ்மீறும், செயல்களில் நீ கவனமாக இருக்க வேண்டும். பின்னாளிலே என்ன எல்லாம் கொடுமுன்னா காணிக்க வேண்டல் கை கூலி தாழ்மீறும். ஒரு காரியத்தை சொன்னா அது பிரதிபலனுக்காக அவர்கள் வந்து எதிர்பார்க்கிற மனநிலை உண்டாகும். கை கூலி லஞ்சம் ஊழல் இதெல்லாம் உண்டாகிவிடும். அதுல நீ கவனமாக இருந்தால் தான் உழைக்க முடியுங்கிறத எச்சரிக்கையாக சொல்லுகிறார். இப்ப அலுவலகத்துக்கு போனாலும் சாதாரணமா ஒன்றும் சாதிக்க முடியாதுங்க. கதவுல எழுதி போட்டு பிரிக்கிற அலுவலகத்துக்கு போய் பாருங்க, வெளியில தள்ளுன்னு போட்டு என்ன அர்த்தம், சம்திங் நீ தள்ளு, அப்பத்தான் அங்க ஏதாவது அவர் நகட்டுவாருன்னு அர்த்தம். கதவுல எழுதி போட்டாங்க, உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இழுன்னு இருக்கு. வேற எவரா இருந்தாலும் சேர்த்தா அஞ்சோ பத்தோ கிடைக்கிறத இழுன்னு அங்க ஆபீசருக்கு அவர் வந்து அறிவுரையா எழுதி போட்டிருக்காரு. எழுதி போட்டே லஞ்சத்தை இழுக்கிற அளவுக்கு இன்னும் வந்து லஞ்சம் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு நாட்டுல. லஞ்சம் ஊழல் எவ்வளவு ஊழல், கொஞ்சமா ஊழல் சொல்லி மாளாத அளவுக்கு ஊழல் சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது ஒரு மனிதன் தன்னை காத்துக் கொள்ள வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு, இப்ப ஒரு மனுஷனை காத்துக்கணும்னா அவருக்கு ஏதோ ஆபத்துன்னு அர்த்தம். அந்த ஆபத்துல இருந்து அவன் அவனை என்ன செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கு அவனால் முடியாது, என்னால் தான் முடியும் என்று வைகுண்டம் தன்னை சொல்லுகிறது. தாய் தமர்கள் என்றும் தமது கிளைகள் என்றும் வாயுரமாய் பேசும் மம்பன் என்னும் பார்ப்பதில்லை, அன்பாக வந்தவரை அலைச்சல் செய்தே ஏற்பது உண்டு. நீ நான் வந்தேன் வாசல்ல வந்தேன் ஒரு கிழமை வந்து நான் முத்திரி பதமிட்டு சுத்தி சுத்தி வந்த பிறகு எனக்கு துன்பம் தீரலையே என்று நினைக்க கூடாது, தீராது. அன்பாகி வந்தவரை அலைச்சல் செய்தே ஏற்பது உண்டு. உண்மையிலேயே நீ என் மேல பக்தி உடையவனாக இருக்கிறாயா என்பதை பரிசோதிப்பதற்காக நான் மேலும் மேலும் உனக்கு என்ன செய்வேன், துன்பத்தை தருவேன். அந்த துன்பத்தை நீ ஏற்று. எப்படி ஒரு பொன்னானது நெருப்பிலே வைத்து அடித்து புடம்போடுகிற பொழுது பொன் நகையாக மாறுகிறதோ அதுபோல நீ பொன்னாக இருப்பாய். நான் சோதனை என்று நெருப்பிலே உன்னை போட்டு புடம் போட்டு நகையாக மாற்றித் தருவேன். அன்பாக வந்தவரை அலைச்சல் செய்தே ஏற்பது உண்டு. சும்மா போன உடனே வாங்கிடலாம்னு வராது. அப்படி வரலாம்னு நினைச்சா பையங்கள்லாம் இப்ப நிறைய பேர் அப்படித்தாங்க நினைக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனே 10வது வகுப்பு பாஸ் ஆகிடணும், இல்லைன்னா முதல் நாளும் கடைசி நாளும் வரணும், பாஸ் ஆகி ரிசல்ட்டோட வெளியே வரணும்னு நினைக்கிறேன். முடியுமா? தேர்வு எழுதினா தானே முடியும். தேர்வு என்பது ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போவதற்கு பள்ளிக்கூடத்துல எப்படி பயன்படுகிறதோ அதுபோல அன்பாக வந்தவர்களை அலைச்சல் என்பது இங்கு தேர்வாக பயன்படுகிறது. ஒரு மனுஷனை திருத்தணும்னா ரெண்டு வழிகளில் திருத்தலாங்க. ஒண்ணு தவறு செய்கிறதுக்கு முன்னாலேயே அவனுக்கு தண்டனை கொடுத்துறது, இன்னொன்னு தவறு செய்கிறதுக்கு பின்னால தண்டனை கொடுக்கறது. தவறு செய்த பின்னால ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கறதுனால அந்த தண்டனைக்கு பலன் இல்லை. என்ன பலன்? தவறைத்தான் அவன் செஞ்சிட்டானே, இனி வேணும்னா அடுத்த முறை அந்த தவறு செய்யாம இருக்கலாமே தவிர செய்த தவறு தவறுதான். அதனால ரெண்டு முறை இருக்கு. ஐயாவினுடைய தண்டனை வந்து முதல்ல கொடுத்துடுறது. முல்லா கதைகளை நீங்கள் படித்திருப்பீர்கள். முல்லா என்ன பண்ணாரு, அவருக்கு மகன் கையில ₹1 கையில கொடுத்து விட்டு ஏய் இப்ப முட்டையை வாங்கிட்டு அப்படின்னா அவன் பணத்தை வாங்கிட்டு ஓடினான். நம்ம தலைவர் ஒரு கொட்டை கொட்டி வெறும் உடைக்காம கொண்டு வரணும் அப்படின்னாரு. அவன் அழுதுகிட்டே போனான். பக்கத்துல இருந்த நண்பர் கேட்டார், ஏ முல்லா உங்களுக்கு அறிவு இருக்கையா, அவங்க கையில ₹1 காசை கொடுத்த முட்டையை வாங்கிட்டு வானேன், அவன் வாங்கிட்டு வந்துட்டு உடச்சுக்கிட்டான்னா நீ அவன் தலையில கொட்டினா சரி, காசை கொடுத்துக்கிட்டே கூப்பிட்டு தலையில கொட்டிட்டு
முட்டையை உடையாம கொண்டு வந்து தண்டனை கொடுத்தேன் புரியது எல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னா. உடனே முல்லா சொன்னாரு, ஒருவேளை என் பையன் முட்டையை வாங்கிட்டு வந்தான், வர்ற வழியில முட்டை உடஞ்சு போச்சு, வந்ததுக்கு அப்புறம் நான் தலையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுறேன்னு வைங்க, உடஞ்ச முட்டை ஒட்டிக்கிட்டு திரும்ப வரவா செய்யும், வராது. ஆனா இப்ப நான் ஒரு கொட்டு கொட்டி விட்டு இருக்கேன் பத்திருக்கீங்களா? ஆமா, இனி முட்டை உடையாம என் மகன் கொண்டு வருவான். அதுதான் உண்மை. ஏன்னா சில நேரங்களில தண்டனைகளை முதலிலே கொடுக்கிற பொழுது அந்த தண்டனை நினைவுல இருந்துட்டு அவன் தவறுகளில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமையும். அதனால சொல்லுகிறார், அன்பாக என்னிடத்திலே வருகிறவர்களை நான் நேரடியாக ஏற்றுக்கொள்வேன் என்று நினைத்து விடாதே, அவர்களை அலைச்சல் செய்து புடம்போட்ட பொன்னாக மாற்றி ஆபரணமாக நான் அணிந்து கொள்வேன் என்பது போல அற்புதமாக சொல்லிவிட்டு பம்பான மாற்றானை வளர்த்தே அறுப்பது என்கிறார். எதிராக வரக்கூடிய மாற்றார்கள் வம்பு செய்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சில நேரங்களில் நீ பார்ப்பதற்கு முள்முறுக்கும் பூமுனுக்கு ரொம்ப அழகா தெரியும். ஆஹா, மோசமானவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே ஐயா, நான் நல்லவெல்லாம் இப்படி இருக்கிறேன்னு நினைப்பேன். ஆனா அப்படி இல்லை, அவனை நான் வம்பான மாத்தான், அவனை நான் வளர்த்து அறுத்து விடுவேன், வளர்வது மாதிரி தெரியும், ஆனால் அது வளர்ச்சி அல்ல. அவனை நான் என்ன செய்வேன் என்பது உனக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தி சொல்றேன். 12வது வகுப்புல ஒரு பையன் என்கிட்ட படிச்சான், படிச்சவன் பாஸ் ஆகிடுறது மாதிரி எல்லாம் வழி இல்லைங்க, அப்படிப்பட்ட மங்கு வந்து பரிசை எழுதுப்பா ஒழுங்கா படிப்பானே பாத்துக்கலாம்னா, திடீர்னு என்ன பண்ணா, ஒரு நாள் பரிசை வந்த உடனே பயம் வந்துட்டு, பயம் வந்தாச்சே இனி பரிசை எழுதணுமே என்னடா பண்ணா, ஒண்ணு பயம் வந்தா மனுஷனுக்கு சாதாரணமா பக்தி வந்துடும்ல. நேரே மேல தெருவுல என்ன பண்ணாரு, ஒரு பிள்ளையார் கோயில் நேரே அங்க போனான், சாமி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல, இனி நான் சரியாயிருவேன், எப்படியாவது இந்த பரீட்சையில் மட்டும் என்னை பாஸ் ஆக்கி விட்டுட்டேன்னா நான் உனக்கு வந்து ஒரு 50 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். பாலா போன பைய ஃபெயிலாக வேண்டியவும் பாஸ் ஆகிட்டாமிக்கா, சரி பாஸ் ஆனாம்ல போய் தேங்காயை உடைக்க வேண்டியதானே, உடைக்கவே இல்லை அவன். ஆனால் இப்போ ஒன்றும் அவன் மேலே தெருவுக்கு போகிறதே இல்லை, ஏன்னா மேலே தெருவில் தான் பிள்ளையார் கோயில் இருக்கு. இப்போ கிழக்க போவான், தக்க போவான், அதையும் விட்டாச்சுன்னா மேக்க போவான். இப்போ அடுத்தாப்புல இவனுக்கு என்ன வருது, காலேஜுக்கு போறா, 3 வருஷம் முடிய போகுது, 3வது வருஷம். இப்ப ஐயாவுக்கு வந்து 3 வருஷமும் பாடத்துல அம்புடும் கோட்டை, ஒண்ணு கூட பாசே கிடையாது. இப்ப இவருக்கு என்ன நினைப்பு வருது, அடடடா முதல்லயே பிள்ளையார ஏமாத்தி விட்டுமே, இப்ப என்னடா பண்றது, கீழத்தெருவுல நமக்கு வந்து முருகன் கோயில் இருக்குன்னு நேரே போனான், முருகா வணக்கம், உங்க அண்ணனை ஏற்கனவே நான் ஒரு 50 தேங்காய் பேலன்ஸ் பாக்கி வச்சிருக்கேன், இந்த எக்ஸாமினேஷன்ல மட்டும் நீ எனக்கு பிகாம் எழுதுறேன், பாஸ் ஆக்கி விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அவனுக்கு ஒரு 50 பாக்கி, உனக்கு ஒரு 50, ஆக மொத்தம் 100 தேங்காய் உன் சன்னதியிலே உடைக்கிறோம்னா, தோத்து போக வேண்டிய பையன் பாஸ் ஆகிட்டாயா, அப்புறமா 100 தேங்காய் கொண்டு உடைக்கணுமா இல்லையா? இப்போ முதல்ல பேலத்தெருவுக்கு போறது இல்ல, இப்ப வந்து கீழத்தெருவுக்கும் போறது இல்ல, அப்படியே வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சான். வேற என்ன பண்ணிச்சு, பிகாம் முடிச்சதுனால மெர்கண்டில் பேங்க்ல ஒரு இன்டர்வியூ வந்தது, இன்டர்வியூ போகிற பொழுது இவருக்கு பக்தி வந்துட்டு, இப்போ என்னடா பண்ணுன்னா நேரே போனான், மிஸ்டர் சிவபெருமான் வணக்கையா, உன் மக்கள் ரெண்டு பேரையும் நான் ஏமாத்திக்கிட்டேன், பிள்ளையாரையும் ஏமாத்திட்டேன், முருகனையும் ஏமாத்திட்டேன், உன்னை ஏமாத்துறதுக்கு நான் விரும்பலை, இப்போ எனக்கு பேங்க்லேருந்து இன்டர்வியூ வந்திருக்கு, எப்படியாவது இந்த வேலையை மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் 4 100 தேங்காய், உனக்கு ஒரு 50, 150 தேங்காய் உன் சன்னதியிலே போட்டு உடைக்கிறேன், உடைக்கிறேன்னு சொன்னாம்லையா. பாலா போன பயலுக்கு பாருங்க, இன்டர்வியூல போனால் வேலை கிடைச்சிட்டு, வேலை கிடைச்சில இப்பாவது நீ அந்த தேங்காயை உடைக்கிறாம்ல, உடைக்கவே இல்லை, நின்றுட்டான். இப்ப அவன் 3 தெருவுக்கும் போறதில்ல, இப்ப வந்து வடக்கு தெருவிலையா மட்டுமே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். சம்பளம் வாங்கினேன், சம்பளத்தை வாங்கினோம்னா புதுசா ஒரு சைக்கிள் வாங்கினேன், தேங்காய் உடைக்க வேண்டிய போய் சைக்கிளை வாங்கினேன், சைக்கிளை வாங்கி அங்கே எங்கேயும் ஓட்டிட்டு இருந்தா, திடீர்னு பேங்க்ல மேனேஜர் என்ன பண்ணாரு, டேய் நம்ம பேங்க் மெர்கண்டைல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் நான் ஒரு செக் கொடுக்குறேன் போய் மாத்திட்டு வா அப்படின்னாரு. சைக்கிள் எடுத்தா ஒரு நேரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போனேன், சைக்கிளை வெளியே வச்சுக்கிட்டு பேங்க் உள்ள போய் செக்கை கொடுத்தான், கூட்டாம போயிட்டான் பாவிப்பே, உள்ள போய் செக்கை கொடுக்கும்போது அவர் சொன்னார், அடடா தப்பா வந்துட்டடா, இது விருதுநகர்ல மாத்துறது, நீ இது மதுரையில மாத்த வேண்டிய செக்கு, நேராயிட்டு ஓடிப்போ, இல்லைன்னு சொன்னா பணம் கிடைக்காதுன்னு அவன் விரட்டி விட்டாரு, சைக்கிளை மறந்து பஸ் ஏறி மதுரைக்கு போயிட்டான். சைக்கிள் இங்க பூட்டாம கிடைக்கு, அங்க போய் கவுண்டர்ல செக்கை கொடுத்துக்கிட்டு ஏங்க பணம் எப்ப கிடைக்கும்னு காத்து நிற்கிற போது, இவன்கிட்ட எப்போ படிச்ச ஒருத்தன் வந்து, ஏ என்ன இங்கே நிக்கான், அதுக்கு எனக்கு மெர்கண்டைல் பேங்க்ல வேலை கிடைச்சிது, நீ எதுக்கு வந்த, நான் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு லோன் போட வந்தோம்னா, பாய்ப்பலுக்கு இப்பதான் அவன் சைக்கிள் நினைக்கும், ஐயோ நம்ம சைக்கிளை விட்டு வந்துட்டோமே, ஆனா இப்ப இவருக்கு பக்தி ரொம்ப கூடுது, ஐயோ 2000 ரூபாய் சைக்கிள் அங்க கூட்டாம வச்சுட்டு வந்தோமே, இவன் தூக்கிட்டு போறாரோ தெரியலையே அப்படின்னு ஒன்னு என்ன பண்ணா, எங்க ஊர்ல வடக்கு பக்கத்துல ஒரு சாமி கோயில் இருக்கு, தாரம்மா தாயே, உங்க வீட்டுக்காரரே ஏமாத்தி விட்டோம், பிள்ளைகளையும் ஏமாத்தி விட்டோம்,
எப்படியாவது கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன் மா. அங்க வந்து ஆளுக்கு 50 தேங்காய் நான் ஏற்கனவே பாக்கி வச்சிருக்கேன், உனக்கு ஒரு 200 தேங்காய், என் சைக்கிள் மட்டும் கிடைக்கணும், 200 தேங்காய் அவன் தனியை வந்து உடைக்கிறேன். வந்து பார்த்தா பூட்டாங்க வச்ச சைக்கிள் அப்படியே இருக்கியா, யோகத்தை பாருங்க டப்புன்னு சைக்கிளை தூக்குனான். இனி சாமிகளையெல்லாம் நம்ம ஏமாத்தப்படாதுன்னு நேரே மார்க்கெட்டில் போய் ஒரு 200 தேங்காயை வாங்கி கோயிலுக்கு முன்னால் போய் சைக்கிளை வச்சு நல்ல கவனமாக பூட்டி சாவியை பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒவ்வொரு தேங்காயாக சொல்லி சொல்லி எரிஞ்சு உடைச்சான். உடச்சி முடிச்சுட்டு வெளியில் வந்து சைக்கிளை பார்த்தா சைக்கிளை காணலை. பூட்டாமல் வச்ச சைக்கிள் கூட கிடைச்சிது, பூட்டி வச்ச சைக்கிளை எவனோ எடுத்துக்கிட்டு போயிட்டான். மாற்றாவை வளர்த்தே அறுப்பதுண்டு, வளர்றது மாதிரி உனக்கு தெரியும், ஆனால் அது வளர்ச்சி அல்ல, முள்முருக்கம் பூமினுக்கு 3 நாளை கள்ளறுக்கும் வாழ்வு காணும் அதுபோல் மினுக்கு என்று சொன்னார். எவ்வளவு சின்ன விஷயங்களை சொல்லி உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் அற்புதமாக இந்த மனிதன் என்னுடைய மக்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஐயா வழிகாட்டி கொண்டே போனவர் கடைசியில என்ன சொல்லுகிறார், நீ துன்பத்தில் இருந்து மாழ வேண்டும் மீள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, மானமுடன் வாழ்ந்தாலே மாயும் கலி தன்னாலே. ஒரு மனுஷன் மானத்தோடு வாழ்வான் என்று சொல்லுவார் சொன்னால் அதுதான் அவனுடைய ஆயுதம். களி என்றால் எலி அல்லவே என்று சொன்ன ஐயா, அந்த களியை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் கணை ஆளி அம்புதடி வேண்டாம், அப்ப என்னையா வேணும் சொல்லுங்க ஐயா, மானமுடன் வாழ்ந்தாலே மாயும் களி தன்னாலே என்று தனி மனிதர்களுக்கு அன்பை சொன்னார், அறத்தை சொன்னார், கூடி வாழுகின்ற பெருமையை சொன்னார். அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சகித்திடுங்கோ, வம்பு வசைகள் சொல்லி வயதாலும் கேட்டிடுங்கோ என்று வாழ்க்கையிலே அன்பை மையமாக கொண்டு ஒரு மனிதன் வாழுகிற பொழுது அண்ட பகிரண்டம் வெல்ல ஆயுதம் எடுத்ததுண்டால் துண்டம் துண்டமாய் போய்விடுவீர் என்று மனிதனை எச்சரித்து சர்வதேச அளவிற்கு தன்னுடைய சிந்தனையை உயர்த்தி செல்லுகிறார். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு உலகத்திலே அநீதி அழிவு என்று செல்லுகிறதே, இது நீங்க வேண்டுமானால் அன்பு ஒன்றே ஆயுதம் என்று அன்பை தன்னுடைய மக்களுக்கு கொடுத்து அன்போடு வாழ்ந்திடுங்கோ என்று வாழ்த்து சொன்னார். எனவே அந்த அன்பையே மனிதர்கள் எல்லோரும் போற்றி வாழ்வார்கள் என்று சொன்னால் தனி மனித முன்னேற்றம் குடும்ப முன்னேற்றமாகி சமுதாய முன்னேற்றமாகி அது சர்வதேச அளவிலே ஒரு மிகச்சிறந்த ஒற்றுமையை உண்டாக்குவதற்கு வழியை சொன்ன வைகுண்டத்தினுடைய வழிகளை சமூகம் கேட்டு அதன் வழி நடந்து உய்ய வேண்டும் என்று சொல்லி ஐயாவின் புகழை சொல்லி வாழ்த்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.